மொபைல் தொழில்நுட்பம் மூலம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சாதாரண மக்களுக்கு உதவ முடிந்தது. இந்திய மொபைல் கூட்டமைப்பு மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 94.59% உயர்வு. 5 மாதங்களில் முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,000 கீழே குறைந்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். ஆந்திர பிரதேச மாநிலம் எலூருவில் மர்ம நோய்க்கு 480 பேர் பாதிப்பு. நிலைமையை கண்டறிய 3 பேர் கொண்ட மத்திய குழு அனுப்பி வைப்பு. சேலம் சென்னை 8 வழி விரைவு சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த வெளியிடப்பட்ட அறிவிக்கையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி லாய்ட் ஆஸ்டினை நியமிக்க முடிவு. அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சு.